வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் கொடான கொடி நன்றி எங்களிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா தொலைபேசி மூலமாகவே பார்க்கலாம் வெளியூரில் இருக்க அன்பர்கள் நிறையா பொருட்செலவு பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் முன்னாடியே நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு குறைஞ்சது ஒரு மூன்று நாள் டைம் எடுக்கும் நானே தொலைபேசியில் உங்களுக்கு என்ன பரிக என்ன பரிகாரம் என்ன விஷயம் செய்யணுங்கிறத தொலைபேசி மூலமாகவே சொல்கிறேன் நிறைய புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய இந்த ஸ்ரீ ஜோதிரபிடம்னு சொல்லக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோஸும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா இருக்குது நிறையா வித்தியாசமான பரிகார முறையில் அதில் பதிவிட்டு வர்றேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபது விகாரி வருடம் இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கான அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவரே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஆறாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் அதிபதியே ல ராசியாதிபதியே ஆறுக்குடையவர் அவர் எங்கே இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஏதேனும் ஒரு வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுக்கக்கூடியவங்க முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புதன் எங்கே இருக்காருன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டுங்கிறது வருமானம் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் அஞ்சுங்கிறது உழைக்காத வருமானம் அது கேதுவுடைய கண்ட்ரோல்லையும் சனியினுடைய மூன்றாம் பார்வைக்கு உள்ளேயும் செவ்வாயுடைய நான்காம் பார்வைக்கும் உள்ளேயும் சிக்கிடுறார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத பகவான் அப்போ ஒரு ஆன்லைனில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை நம்புறது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பிட்காயின்லாம் சொல்லி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய அந்த இடிரியம் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி சிக்கிக்கிறாதீங்க ஏன்னா கேதுவுடைய கண்ட்ரோல்லையும் அந்த பக்கம் ராகுவுடைய கண்ட்ரோல்லையும் இந்த பக்கம் சனியினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே சனியினுடைய மூன்றாம் பார்வைக்கு உள்ள புதன் போகிறாரு செவ்வாயுடைய நாலாம் பார்வைக்கு உள்ள புதன் போகிறார் ஸோ இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரியே உங்களுக்கு மூணு குடையவரே எங்கே இருக்காரு ஏழாம் இடத்துல போய் நீச்சமாக இருக்காரு அப்போ மூணுங்கிறது ஒரு ஆன்லைனு ட்ரேடிங்கு ஏழுங்கிறது கூட்டு முயற்சி ஏதே ஏதேனும் நண்பர்கள் அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டா இந்த மாத துவக்கத்திலேயே சந்திரன் போய் நீச்சத்தில் இருக்காரு வேண்டாம் தள்ளி போடுங்க நாலு குடையவர் எங்கே இருக்காரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு சூரியன் அவரை யார் பார்க்குறா சனி பார்க்குறாரு உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வாகனத்தில் பொறுமையாக போகணும் நாளுங்கிறது பதவி சனிங்கிறது வேலை உத்தியோகம் ஸோ உங்கள் உத்தியோகத்தில் தேவையில்லாமல் ஒரு மேல் அதிகாரிகளால் மேல் அதிகாரிகளால் ஒரு இம்சையும் டார்ச்சரையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் கவனமாக இருக்கணும் ஒரு கண்ணாடி வாங்கி முகம் பார்த்துட்டு உடைச்சிருங்க மேல் அதிகாரி டார்ச்சர் வராது அதே மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஸோ உங்களுக்கு இந்த நீ பெயின் முதுகு தண்டுவட வழி ஒரு தலை சுத்தல் மயக்கம் இது வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா கேது ராகுடைய மிட் பாயிண்டில் சூரியன் போகிறார் அதே மாதிரியே உங்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்குடைய செவ்வாய் எங்கே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏழுங்கிறது நட்பு பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு ஒன்பதுங்கிறது நீண்ட தூர பிரயாணம் அங்கே போய் பலம் பெற்ற குருவோட சம்மந்தப்பட்டு உக்காந்துருக்காரு வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிறவங்க அதே மாதிரி ஒரு வெளிநாட்டில் ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க அவங்க அந்த முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி அடையும் அதுபோக இங்கே குருமங்கல யோகத்தோட இந்த கிரக அமைவு இருக்குது உங்களுக்கு ராசியாதிபதி உங்கள் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் குருவினுடைய பார்வையில் சுக்கரன் இருக்காரு ஸோ வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்தால் வளர்ச்சி அடையலாம் அதே மாதிரி நாளுக்குடைய சூரியனும் அங்கே சுக்கரனை தொடர்றாரு ஒரு இடம் பழைய சொத்து பழைய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் பொருளாதார மேம்பாடும் ஏற்படக்கூடிய ஏற்றமான காலம் இது நான் சொன்ன அந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்